పురుషసింహం ఉభైతీలక్ష్మీ దైవేయమి కాపురుషా వదంతి దైవం నిహత్య కురుపౌరుషం యత్నే కృతే న ఆత్మశాయత్తేది గోత్రదోషా ట్రాన్స్లేషన్ The grace of Lakshmi falls only in those who take diligent effort. The low conscious beings say that everything should be given to them by destiny or life. Keeping the destiny aside, take diligent effort and do hard work through the power of will persistence of your consciousness.

last 20 years we have collected 80000 pages of my handwriting please listen not 8, 80000 pages of my handwriting on the tablet

whatever i received from my gurus whatever i received from my masters the tips acharyas whatever i learnt whenever i have time i'll just sit and go on pinning down and save pen down and save in tablet pc i wanted to okay. show you all few pages of my

மை ஹேண்ட் நோக்கி திருவாக்கி திருந்த தெளிவாக்கி வந்தவர்க்கு ஆக்கி அருள் திருப்பாக்கி திரு அண்ணாமலை ஆக்கு வந்த தீப்பிழம்பாக்கி அருள் ஞானத்தீ திருவுளதாக்கி அவன் வந்ததல்லோ அல்லா எனவும் அருள் சிவ தேசமெல்லாமும் நில்லாது நினையாது நினைவாக்கு எல்லா தெய்வமும் ஏசு புத்தன் என்று புத்திக்குள்ளே புத்தியாய் நின்று

சித்தன் போக்கே சிவன் கோப்போக்காய் வாழ்ந்து இருள் ஓட்டி மருள் நீக்கி மந்தை திரள் ஆட்டி தனவந்துவக்கும் மனவந்துவக்கும் தனதிந்து திறங்காட்டும் ஞானம் நித்யானந்தன் நிறைபூமி கண்ட தினம் மதிநிறை மார்கழி பத்தோடும் ஓரிடமாம் அந்தபரமன் வந்த தினம் ஆனந்த அஷ்டமியில் அப்பன் அவதாரம் சித்திரம் பலகாட்டி சித்திரை நட்சத்திரம் சிறந்த சனவரி முதலாம் முதல் பொருள் மூலவன் முன்னோன் ஸ்தாவர துடல் பொருள் ஆனவன் உடல் பொருள் கொண்டிடங் ஞான உடல் உவந்து உடல் உவந்தது அருணாச்சலம் லோகநாயகிக்கே லோகநாயகன் இங்கு வந்து லோகநாயகி கற்பந்த கற்பத்தில் தானாய் வந்துதித்து தன்மயம் ஆகி நின்று வீணாய் பிரந்த விழுப்பொருள் விழுப்புருல் காட்டிட ராஜரிஷிகோனாய் பிறந்தது கொப்பு The each verse, how it ends, the next, the last word will be the next word, the first word of the next verse. <laughs> Maybe I will upload everything in Nithyanandhapedia. If you are expert in the poetic Tamil,